முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். இன்று ஆவணி 12 ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீர்கள். பிறர் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் இருக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளை அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டவர் அதை வளர்த்து கொள்வது, வளர்த்து கொண்டவர் அதை வெளிப்படுத்துவது, வெளிப்படுத்தி அதன் மூலமாக பயனை அடைவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தால் அது இன்றைக்கு சரியாகும். பொதுவாக நாம் சகோதரர்களிடையே ஒற்றுமையாக இருக்கும்போது அதிலே மிக அதிகமாக ஆனந்தப்படக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர் தான். சகோதரர்களிடையே நமக்கு வேற்றுமை ஏற்படும் போது, பிரிவு பிரச்சனை சண்டை வரும்போது அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது நாமோ நம்முடைய உடன் பிறந்தவரோ கிடையாது, நம்முடைய பெற்றோர் தான். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் பெற்றோருக்காகவோ அல்லது பெரிய குணம் கொண்டோ சகோதரர்களிடையே விட்டு கொடுத்து போக முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திர சுவாமி. மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக நீங்கள் உயரப்போகிறீர்கள். சாமர்த்தியமாக பேசுவது, சமயோசிதமாக அந்த இடத்திற்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்படுவது, இடம் பொருள் ஏவல் என்பதை உணர்ந்து இருப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் சாத்தியமாகும். பொதுவாக இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிக்காட்டப் போகிறீர்கள். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிறரிடத்திலே உங்களுடைய அணுகுமுறை மிகச் சிறந்ததாக சரியானதாக இருக்கும். அனைவரையும் அரவணைத்து போக முடியும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பது, காரியம் சாதித்து கொள்வது, இவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மன நிம்மதி, மன நிறைவு இருக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தோற்ற பொலிவு, உங்களுடைய அழகு, உங்களுடைய கல்வி, திறமை, பதவி, இவற்றையெல்லாம் எப்படி இன்னும் உயர்த்துவது, இன்னும் சிறந்ததாக ஆக்குவது, இப்படியாக இன்றைய நாளிலே உங்களுடைய சிந்தனை இருக்கும். உங்களுடைய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி. சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உயர்கல்வி வெளிநாட்டிலே சென்று படிக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை நிமித்தமாக, அதே போல் சுய தொழில் நிமித்தமாக வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பு, ஒரு ஆதாயம், உதவி, இவற்றை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கையிலே இருக்கக்கூடிய பொருளை செலவு செய்து, நீங்கள் அதிகமாக உழைத்து முயற்சித்து அலைந்து திரிந்து காரியம் சாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் எண்ணியது ஈடேறும். எதை நினைக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று கூறுவார்களே, அப்படியாக இந்நாளிலே நீங்கள் எதை தொடங்குகிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ, எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கும். செய்ய முடியாததை, நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இருக்கிறது. அதற்குண்டான வல்லமை இருக்கும், மனோதிடம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. துளாராசி அன்பர்களே, சரியான வேலை அமையாமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பை பெறப்போகிறீர்கள். வேலையிலே இருந்து கொண்டே வேறு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் கிடைக்கக்கூடிய பகுதி நேரத்தை, ஓய்வு நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்வது, அதன் மூலமாக எப்படி நாம் உயர்வது, இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களுக்கு அதற்குண்டான ஒரு உபாயம் இப்போது தெரிய வரும். அதை கொண்டு நீங்கள் உயரத் தொடங்கப் போகிறீர்கள். ஒரு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்றால் அது மிகையல்ல. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எளிதாக நடந்தேறும். அதே போல் உயர் அதிகாரி முதலாளிடத்திலே ஏதாவது கோரிக்கை வைக்க வேண்டுமென்றால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தனிமை விலகும். பயம், சஞ்சலம், குழப்பம் இருந்தால் அதிலிருந்து இப்போது நீங்கள் தெளிவடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக ஆகிறது. எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பின் விளைவுகளை தெரிந்து கொண்டு செய்ய முற்பட வேண்டும். அதே போல் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய வழியானது உங்களுக்கு பலனை தரவில்லை என்றால் வேறு ஒரு வழியை ஏற்கனவே நீங்கள் சிந்தித்து வைத்திருக்க வேண்டும். இப்படியாக வருமுன் காப்பான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதையும் முன்கூட்டியே சிந்தித்து வைத்திருப்பது, தடை தாமதம் ஏற்படும் போது அதிலிருந்து எப்படி நம்மை சுதாரித்து கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளில் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்களை பிறர் அங்கீகரிக்க வேண்டும், உங்களை பிறர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு போட்டி, அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாமா, பிறருடைய ஆதரவு நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் சிந்தித்தால் இன்றைக்கு தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதே போல் பிறருடைய நட்பு கிடைப்பது, பிறரால் உங்களுக்கு ஆக வேண்டிய நல்ல காரியங்கள் ஆவது, இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அமைப்பிலே இருப்பார்கள். உங்களுடைய பேச்சு எடுபடும். அதே போல் வெளி இடங்களிலும் கூட உங்களுக்கு முகராசி என்று கூறுவார்கள். ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே பிறருக்கு அவரை பிடித்து போவது, அதே போல் பிறரிடத்தில் கோரிக்கைகள் வைக்கும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது, பரிசீலிப்பது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. பதவி உயர்வு தேவை, இடமாற்றம் தேவை என்றால் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம், கோரிக்கைகளை வைக்கலாம். அதே போல் குடும்பத்திலும் கூட அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டுமென்றால் அதை இன்றைக்கு நீங்கள் தொடங்கும்போது நல்லபடியாக நடந்தேன். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உகந்த அமைப்பு இருக்கிறது. பிரச்சனைகளே இல்லாதவர் உலகத்தில் இல்லை என்று கூறுவார்கள். அவரவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் இருக்கும். அது பணம் சம்பந்தமானதாக இருந்தால் கடன் பிரச்சனை என்று நாம் கூறுகிறோம். அல்லது ஒரு நல்ல காரியத்தை வைத்துவிட்டு அதற்கு எப்படி பணத்தை தயார் செய்வது என்று கையை பிசைந்து கொண்டு இருக்கலாம். அல்லது உடல் ரீதியாக உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம், நோய் நொடிகள் வந்திருக்கலாம். அதே போல் மன ரீதியாக குழப்பம், சஞ்சலம், இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அல்லது தேவையில்லாமல் பிறர் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம், அதாவது எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் எது இருந்தாலும் அதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. முயற்சித்தால் பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். அதே போல் உங்களுடைய பொறுப்பு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள். பிறரிடத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வாக்குறுதி என்று சொல்லும்போது வாக்கு கொடுப்பது என்பது பிறருக்காக மட்டும் கிடையாது, சில சமயத்திலே நாம் ஒரு தீய பழக்கத்தை விட்டுவிடுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருப்போம். அப்படிப்பட்ட விஷயத்தையும் கூட இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.